ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அனல் மேலே பனித்துளிங்கிற படம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஷீலே நம்ம படத்தோட ஹீரோயினான ஆண்ட்ரியாவை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் ஆண்ட்ரியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமும் நடக்குது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ். ஸோ வேலை பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் சூப்பர்வைசராக இருப்பாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு அறக்க பிறக்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிவிட்டு கடையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாதிரியாகவே இருக்கா, டிஸ்டர்பாகவே. ஸோ ஹீரோயின்மே இதை நோட் பண்ணுறாங்க, என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அவங்கள்ட்ட விசாரிக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரமேஷுங்கிற ஒரு பையனை லவ் பண்ணேன். ஸோ லவ் பண்ணுறப்ப அவன் நல்ல பையனாக தான் தெரிஞ்சான். போக போக தான் அவனோட பிஹேவியர் ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவனை எனக்கு பிடிக்காமல் இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னான். ஆனாலும் அவன் கேட்காம என் வீடு, நான் வேலை பார்க்குற இடம், நான் நிற்கிற பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம்னு சொன்னோன்னே, நம்புகிறேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. அதே நேரத்தில் அந்த பையனும் அங்கே வரான். ஸோ அந்த பையன் பேர் தான் ரமேஷ்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவன் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா உனைய போலீஸில் பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி வாட்ச்மேனை வச்சு வெளில அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது, கடை சாத்துல வேலையும் வந்துடுது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு மட்டும் பயந்துக்கிட்டே நிற்கிறாள். ஏன்னு கேட்குறப்ப, இது மாதிரி வாசலுக்கு வெளியில் அந்த பையன் இருக்கான், நீங்கள் என்னை வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களான்னு நம்ம ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சென்னு ஹீரோயினுமே ஹெல்ப் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. சென்னு போகிற வழியிலையும் பார்த்தா அந்த பையன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஸோ இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் போய் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுற்றி இருக்க பொதுமக்கள் வந்து என்னடா பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் ஹீரோயின் மேலே அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினாக அவங்க வீட்டில் அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்விடேஷன் கொடுக்க வராங்க. ஸோ இதை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. சென்னை ஹீரோயின் இன்விடேஷனை பார்க்குறாங்க. கொடைக்கானலில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வாக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஹீரோயின் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ ஒரு பையன் திருட்டு வேலையில் ஈடுபடுறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து நம்ம ஹீரோயின் வாட்ச்மேனுக்கு வந்து வாக்கி டாக்கி மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை வெளில விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போய் அங்கே சேல்ஸ் பாயாக இருக்க பாலாங்கிற பையனை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பையனை கூப்பிட்டு, இப்போ திருட்டு வேலையில் பண்ணவன் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு தெரியும், கண்டிப்பாக உன் ஹெல்ப் இல்லாமல் அவன் பண்ணியிருக்க மாட்டான், முதல்ல அவன்கிட்ட கூப்பிட்டு அவன் எடுத்த பொருளை அவனாவே வைக்க சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. நானும் சொல்லிடுறேன் மேம், ஆனால் என் வேலையிலுக்கு இது கை வச்சிடாதீங்க மேம்னு பாலாவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரியே தெரில, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னா தூக்கியாச்சுதான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே சீனை கட் பண்ணால் கொடைக்கானல்ல அந்த பொண்ணோட மேரேஜுக்கு நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியோட மேனேஜரும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேலையை விட்டு தூக்கின பாலாங்கிற பையனும் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் ஓரமாக போய் தனியாக நின்றுறான், பேசக்கூட இல்லை. சேர்ந்து மேரேஜ்லாம் நல்லபடியாக முடியுது. ஹீரோயின் மேரேஜ் முடித்த உடனே ஊருக்கு கிளம்பல, எப்படி கொடைக்கானல் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்காம போக முடியுமா? ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணி ரெண்டு நாள் தங்கி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க புக் பண்ணியிருக்க ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு வெளில போகிறாங்க. டூரிஸ்ட் ஏரியாலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பிளேஸ் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சன்செட் பாயிண்ட் போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா மக்கள் கூட்டம் யாருமே இல்லை. சரி நம்ம பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிடலாமேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து முகத்தில் ஹெல்மெட் போட்ட மூணு நபர்கள் கையிலெல்லாம் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. வந்து ஹீரோயினோட வாயை ஒருத்தரும் கையை ஒருத்தரும் காலை ஒருத்தருமா பிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயின் மயங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே அவங்களுக்கு தெரியல. ஒரு காட்டில் தனியாக ஏந்திரிக்கிறாங்க. ஏந்திரிச்சு பார்த்தா அவங்க அரை நிர்வாண கோலத்தில் இருக்காங்க. இதிலே தெரிஞ்சிருது அந்த மூணு பேரும் நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், உட்காந்து அழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக்கெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து எப்படிடா ரோட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த காட்டில் பயந்து பயந்து நடந்து வராங்க. இதுக்கு இடையில ஹீரோயினுக்கு வேற பயங்கர பெயின் வயிற்றுலாம், என்னடா பண்ணுறதுன்னு ஒரு வழியாக ஒரு இடத்துல லைட்டு தெரியுது. அங்கே வந்து
ரோட் டைமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு வண்டி சவுண்டு கேட்குது, ஹெல்ப் கேட்கலாமேன்னு நினச்சி அங்கே போகலாமேன்னு பார்த்தா ஹெல்மெட் போட்டுட்டு மூணு பேர் வராங்க ரெண்டு வண்டியில். ஒருவேளை நம்மளை ரேப் பண்ணவங்களாம் இருப்பாங்களோன்னு நினச்சி ஹீரோயின் பயந்து போய் ஒளிஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு போலீஸ் ஜீப் வேற கிராஸ் ஆகுது. ஸோ போலீஸ் ஹெல்ப்பை கூட இவங்களால கூப்பிட முடியல, ஒளிஞ்சிக்கிட்டு தூரத்தில் உட்காந்துருக்காங்க காட்டுக்குள்ளேயே. இந்த வண்டியில் ஹெல்மெட் போட்டுட்டு போன அந்த மூணு பேரும் போனதுக்கு அப்புறமா எந்திரிச்சு வராங்க, நடந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு நபர் வந்து என்னம்மா என்ன பிரச்சனை, என்னம்மா நைட்டில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறப்ப ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லைம்மா, டவுனுக்கு தான் போகணும், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வண்டி டவுனுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி டிரைவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை மட்டும் டவுனில் ஹாஸ்பிட்டல்கிட்ட இறக்கி விட்டுருப்பான்னு சொல்கிறாரு. சரினா அந்த நபரும் நம்ம ஹீரோயின் அந்த வேனில் அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட இறக்கி விட்டுட்டு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிளினிக் தான், அது சுகாதார மையம் மாதிரி தான் இருக்குது. சரினா அங்கே போய் பார்த்து டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு டோக்கன் ரொம்ப லாஸ்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஹீரோயினால் வெயிட் கூட பண்ண முடியல, அவ்வளோ பெயின். அவங்கள்ட்ட போய் நர்ஸுக்கிட்டேயும் பேசுகிறாங்க, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஓபியில் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டருமே வந்துடுறாரு. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறப்ப, இல்லை யாராவது லேடி டாக்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யாருமே லேடி டாக்டர் இல்லைம்மா, ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு பொண்ணு வந்திருக்கா, நான் அவளை வந்து அவங்கள பார்க்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சரினா அந்த ட்ரைனிங் டாக்டரும் போய் ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையுமே அந்த ட்ரைனிங் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, கொஞ்சம் இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமான்னு கேட்குறப்ப இந்த ட்ரைனிங் டாக்டரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரேப் கேஸ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது மேடம்னு சொல்லிடுறாங்க. ஸோ பக்கத்துலேயே தான் டேஷன் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெண்டு அடி எடுத்து வச்சாலே போதும், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க மேடம், அது வரைக்கும் வேணால் உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்குது, நான் பெயின் கில்லர் டேப்லெட் தரேன்னு சொல்கிறாங்க. சரி ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா பழைய ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு புது ஸ்டேஷன் கட்டி நாளைக்கு இன்னோகிரேஷன் செரமனி நடக்கிறதுக்காக பொருள்லாம் வேற சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே உள்ளே போகிறாங்க. ஸ்டேஷன் போன ஹீரோயின் அங்கே போய் சப் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மூணு பேர் மொத்தம் ஹெல்மெட் போட்டிருந்தனால என்னால் ஃபேஸ் பார்க்க முடியல, நான் சன்செட் போயிருந்தப்போ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த சப் இன்ஸ்பெக்டரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸுக்கெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லா செக் போர்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சந்தேகம் படுற மாதிரி மூணு பேர் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக பிடிக்க சொல்லுங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்தவங்க, நீங்கள் வேறு சென்னைன்னு சொல்கிறம்மா, உனக்கு சென்னையிலேருந்து யாராவது விரோதி இருக்காங்களா இல்லை ஏதோ ஆர்மையிலாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்குறப்ப, நான் கொடைக்கானலுக்காக வந்தப்போ என்னோடய ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்குற ஒரு பாலாங்கிற பையன் வந்திருந்தான். ஸோ அவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வேலையிலேருந்து விட்டு தூக்குனேன், அதனால் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் மேட்டரில் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பையன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் வேணான்னு சொன்ன பிறகுன்னு சொல்லி நான் தான் இடையில பூந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் பேசி வச்சேன், அந்த பையனையும் மிரட்டி வச்சேன். ஸோ அந்த பையனையும் பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது, நான் சென்னையிலேருந்து கொடைக்கானல் வர வழியில் அவன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக பிடிச்சிடுறாங்க, அந்த பொண்ணோட லவரான ரமேஷையும் பிடிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு தூக்கின பாலாவையும் பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே கொடைக்கானல தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ ரமேஷுங்கிற பையன் அவங்க ஃப்ரெண்டோட வந்திருக்கான், ஆக மொத்தம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தா மூணு பேர்னு தெரிய வருது. ஒருவேளை இந்த மூணு பேர் தான் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து ஹீரோயினை பழிவாங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட லவ்வரான ரமேஷும் சரி இதை நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வேலையை விட்டு தூக்கின பாலாவுமே நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸருக்கு மேலே இவங்க மேலே சந்தேகமாக இருக்கனால எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக ஏதோ ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சார் எனக்கு என்னமோ இவங்க மூணு பேரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது, எனக்கு என்னமோ ரேப் பண்ண அந்த மூணு பேரும் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னு தோணுது சார்ன்னோடனே நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்துச்சு பாருங்கள் சம டென்ஷன், என்னம்மா நீ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு சொல்லி திட்டுறாரு ஹீரோயினியை. அவங்க பயந்து போய் அப்போ அவங்க திட்டுறப்ப அவரோட கழுத்தில் இருந்த அந்த மருவை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினை ரேப் பண்ணால ஒருத்தருக்கு கழுத்தில் மரு இருக்கிறத அவங்க மயக்கத்தில் இருக்கப்போ நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நல்லா கிளியராக தெரிஞ்சிருது, ரேப் பண்ணவரில் ஒரு ஆள் இவருன்னு தெரிஞ்சிருது. எப்படி இருக்கும், குற்றவாளிக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சந்தேகமாக இருக்குன்னு கூட நம்ம ஹீரோயினால் சொல்ல முடியாது, எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஸோ இவரும் வந்து இந்த பொண்ணு வேற படித்த பொண்ணாக இருக்கா, ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு தான் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு முதல்ல நீ வீட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவை எடு, கோர்ட்டு கேஸெல்லாம் அலையாது, அப்புறம் நியூஸ் மீடியான்னு போனால் உன் வழக்கு தாமல் பாலாவுங்கிற மாதிரி பேசி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ போகிற வழியில் ராஜேஷுங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னம்மா சென்னைக்கு கிளம்பிட்டியான்னு கேட்குறாரு.
அப்போ அவர் கையில் இருக்க மோதிரத்தை நோட் பண்ணுறாங்க. ஸோ ரேப் பண்ணதில் ரெண்டாவது ஆள் இந்த மாதிரியான ஒரு கோல்டு மோதிரம் போட்டிருந்ததை ஹீரோயின் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் ரெண்டாவது ஆள்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே வெளில போனால் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பாக்கு போட்டுருக்காரு. அந்த பாக்கு நம்ம ஹீரோயின் ரேப் பண்ணப்பட்ட இடத்துல கடந்திருக்கோம். அவங்க பேகை தேடினப்போ அந்த பாக்கை பார்த்துருப்பாங்க. ஸோ மூணாவது ஆளும் இவர் தான் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ போனவங்க மூணு பேரும் நல்லா பார்த்து வச்சுட்டு சென்னைக்கு போய் சென்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு உயரதிகாரி யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க, நாளைக்கு இன்னோகிரேஷன் செரமனி இருக்கனால இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வெளில போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள்கிட்ட அந்த பொண்ணு என்ன விசாரிச்சோம், என்ன மட்டும் என்ன பேசிகிட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை சார், அந்த பொண்ணு உயரதிகாரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் சார், நான் இன்ஸ்பெக்டர் மேடம் வெளில போயிருக்காங்க, காலைல வருவாங்கன்னு சொன்னேன் சார்னோடனே. இங்கே வந்து சப் இன்ஸ்பெக்டரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போயே நான் சொன்னேன், இத்தனை நாள் நம்ம வந்து ஆடு மேய்க்கிற பொண்ணு மாடு மேய்க்கிற பொண்ணுன்னு சொல்லி ரேப் பண்ணிகிட்டு இருந்தோம், இவ பார்த்தா படித்த பொண்ணாக வேற இருக்கா, நம்மளை இவ்வளோ அப்படியே விட்டால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து ஹீரோயின் உடனே போய் ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வாமான்னு சொல்லி மறுபடியும் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வராங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும். ஸோ ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மூணு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஹீரோயினை மிரட்டுற மாதிரியான ஒரு டோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இன்ஸ்பெக்டர் மேடம் வராங்க. இவங்க காலில் தானே வருவாங்க, இப்போ ஏன்டா வந்தாங்கன்னு தெரியாமல் இவங்கெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கப்போ, ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டு அதை எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வேகமாக எடுத்துகிட்டு கிளம்ப போகிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் மேடமோ ஹீரோயினை பார்த்த உடனே புரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன கேஸுன்னு அந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களாம் ஒன்றும் இல்லை மேடம், சின்ன பிரச்சனை தான், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் ஃபேஸை பார்த்தா சின்ன பிரச்சனை மாதிரி தெரில, அந்த பொண்ணை என் ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா பிரச்சனைன்னு சொன்னோன்னே ஹீரோயின் நடந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த மூணு போலீஸ் ஆஃபீஸர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் இருக்க மூணு போலீஸ் ஆஃபீஸரையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் இன்னைக்கு ஒரு நாள் நீ பொறுமையாயிருமா, எல்லாத்துக்கும் உடனே தீர்ப்பு கிடச்சிடறது, பொறுமை தான் முக்கியங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னாகிரேஷன் செரமனி இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே நாளைக்கு காலைல நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தங்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிறவங்க சும்மா போனாங்களா, அந்த சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த பொண்ணோட கேஸை நீங்கள் டீல் பண்ணாதீங்க, நீங்கள் போகிற ரூட்டு ராங்குன்னு எனக்கு தோணுது, அதனால் நானே அந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு லீடு மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரே பயம், இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவள் எல்லாத்தையும் உளறிட்டாலாம் என்னன்னு தெரிலேன்னு சொல்லி அவங்க கூட்டுக்கிழமனிங்கள்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் அதுக்கு தான் அப்பே சொன்னேன், அவங்கள்ட்டெல்லாம் பேச வேண்டிய விதத்தில் பேசணும், நீ தான் சாஃப்டாக பேசுகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை வழுக்க டைமாக ஒரு ரூமுக்கு மூணு பேரும் அழைச்சிட்டு வராங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறதுக்கு தான். ஸோ இனிமேல் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் நெட்டில் அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம், கண்டிப்பாக அந்த பொண்ணு இனிமேல் எந்த ஸ்டேஷனுக்குமே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகமாட்டான்னு இவங்க தைரியமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை அப்படியே சீனை கட் பண்ணி சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட மாப்பிள்ள ஹீரோ இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கார் இவர். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நேரத்தில் ஹீரோயினை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரெண்டு நாள் அவருமே தங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் குறையவே இல்லை. அதனால் ஹீரோயினும் ஹீரோயின் நேராக அவங்க ஒரு வக்கீல போய் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ வக்கீல் மூலமா நேராக ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமா கொடைக்கானல இருக்க அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. ஸோ அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு, இமிடியட்டா ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம லேடி இன்ஸ்பெக்டரும், நான் அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டே இங்கே இருக்க சொன்னேன் சார், அந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் காலையில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நானே இந்த நேரம் ஆக்ஷன் எடுத்திருப்பேன் சார், சரி எனவே பரவாயில்ல, நான் கண்டிப்பா இமிடியட்டா ஆக்ஷன் எடுத்துறேன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ அவர் இன்றைக்கி லீவ் போட்டிருப்பார், அவர் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் இமிடியட்டாக ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள் பேரில் சென்னையில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குன்னு சொன்னோடனே இந்த மூணு கூட்டுக்கலவாணி போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே நம்ம மேலே அவள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அவளை சும்மா விடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையோடய இருக்காங்க. அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும்னா நம்ம அந்த பொண்ணை ரேப் பண்ண இடத்துல போய் நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது எவிடன்ஸ் போட்டிருக்கோமான்னு பார்த்து அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முதல்ல கொளுத்திடலான்னு சொல்லிட்டு க்ரைம் நடந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கொடைக்கானலில் இருக்க ஸ்டேஷனில் இருக்க அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் அவங்களோட ஆளுங்களும் அங்கே வந்திருக்காங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. தொக்க அவங்க மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க.
இவங்க மூணு பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் இவங்க மூணு பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த நம்ம ஹீரோயின் மேலே அவங்களுக்கு பயங்கர காண்டு. ஸோ அந்த வீடியோவை நெட்டில் அப்லோட் பண்ண வச்சிடலான்னு சொல்லி ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியோ வீடியோ நெட்லெலாம் அப்லோட் ஆயிருக்குன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினாக சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சு தானே நான் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சரி பரவாயில்ல வந்துட்டு போகுது அப்படின்னு பேசுகிறாங்க. கேஷுவலாக இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அந்த மூணு கூட்டு கலவாணி போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் காட்டுறாங்க. இந்த மூணு கூட்டு கலவாணி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க சைடு ஏதாவது தப்பிக்க வழி பண்ணுமேன்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்தா வக்கீல் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேஸில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி என்னடா பண்ணுறது, வேறு ஏதாவது பிளான் யோசிக்கலாமேன்னு பார்த்து ஒரு ரவுடி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் போட்டு தலை பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் மிஸ் ஆகிடுறாங்க. ஸோ வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தரை கூப்பிட்டு சமாதானம் பேசி வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹீரோ அதுக்கும் ஒத்துக்கலை. இந்த மூணு கூட்டுக்கலவாணி போலீஸ் ஆஃபீஸும் இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. சிவனேன் நம்ம அந்த ஹீரோ பையனோட காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஹீரோ அவங்க மூணு பேரையும் கன்னத்திலேயே பொளிர் பொளிர்னு அடித்து அவங்க அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் கேஸு கோர்ட்டுக்கு வருது. ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க, வந்து சாட்சியும் சொல்லிடுறாங்க. ஸோ மூணு பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. கடைசியாக ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்கிறதோட இந்த படம் முடியுது. என்னோட உடம்பு எப்படி அடுத்தவங்களுக்கு ஆயுதமாக இருக்க முடியும், என் உடம்பு எனக்கு தானே ஆயுதமாக இருக்க முடியுங்கிற ஒரு கோட்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.